Hey! Hey, Python! Inge ba? Abhirami, enna Python koopidada. Koopta enna panuva? Thatta geejuva. Romba buddhisali. Edutha veetla irukkaare. Agarundena. Avarkitta kondu poi idu kuduthittu va. Inda. Thaliya sorinjiruvaya. Inda. Beedi vaangikka. அவரே கொடுத்துச்சு. சங்கீதமா நடனமா நாளைக்கு போட்டு ஞாபகம் இருக்கிறதா? போயே அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லு. போ கொஞ்சாரு, இது அவகிட்ட கொடுத்துரு. அபிரவி குடுத்துட்டு வர சொன்னல, ஏன் வாங்கிட்டு வந்த? அவர் உங்ககிட்ட குடுத்துற சொன்னார் அபிரவி. அவர் கையால தொட்டு வாங்கினாரு. ஆமா அபிரவி. அத்தா புத்தி அடிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் மழுங்கி போச்சு. அந்த கூத்தாடி பய பாட்டுக்கு உன் பொண்ணு ஆட போறான். கால் இருக்கிறதுனால தானே ஆடனுங்கிற ஆசை எல்லாம் வருது. உன் பொண்ணு நடக்கிற அழக ஒரு வாட்டி நல்லா பாத்துக்க. ஏன்னா இன்னைக்கு தான் அவளுக்கு கடைசி நாள். இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி. அடிச்சு தூள் கிளப்பிடுறேன். என்ன தூள் கிளப்பிடுவான்? என்ன தம்பி டைம் ஆகுது, கச்சேரி ஆரம்பிக்கலையா? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னாப்ல, அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தாச்சா? இன்னும் வரலையே. அப்ப கச்சேரி இல்லையா? என்னடா வெளியே வரலையேன்னு பார்த்தேன். கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நீ ஆடல, காதல் வேகம் பொல்லாதது. அதை தடுத்தா பாவம். இல்ல, இள ரத்தம் சூடேறி இருக்கு. அது ஆடுனாத்தா அடங்கும். சங்கீதம் ஏமாந்தது. தொடர்ந்தா பொய் பேசுறதெல்லாம் பித்தலாட்டா, உனக்கு எதுக்கு பக்தி? உன் கோபம் எனக்கு புரியுது. ஏதோ வாய தொடர்ந்து கத்திட்டா அது கர்நாடக சங்கீதமா? நேத்து போட்டிக்கு வர நான் தயாரா தான் இருந்தேன். உன் பாட்டுல தெம்பு இல்ல, அதான் நான் படுத்து தூங்கிட்டேன். அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? அந்த பாட்டை பத்தி சங்கீதம் தெரிஞ்ச நாலு பேர்த்த கேட்டுப்பாரு. அபிராமி, விவரம் கட்ட குழந்தையா இருக்கியம்மா நீ. தம்பி, உன் பாட்டுக்கு ஆடியே தீரணும்னு அடம் பிடிச்சிருக்க. இவங்க அப்ப ஒரு முரட்டு முட்டாப்பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான். இவனும் ஆடணுங்கிற வரியில அது மேல நின்னு ஆடி இருக்கிறா. நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு 3 மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னேன். பாரு, காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாள். புறையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும். இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும். தம்பி, புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா, நான் வரேன். கொஞ்சம் நல்ல
உன்னால எப்படி ரெட்ட வேஷம் போட முடியுது? நாடகக்காரி பெத்த பொண்ணு தானே, அதான் வேஷமே வாழ்க்கையாயி போச்சு. என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும். கட்டுப்பாட்டோட நடத்துற உங்க மேல கலங்க வந்தது தான் என்னால தாங்கிக்க முடியல தம்பி. என் மேல என்ன தப்பு இல்லனே? அது எனக்கு தெரியும் தம்பி. இனிமே நீங்க சாதாரணமா ஊருக்குள்ள போனாலே அந்த பொண்ணை பார்க்க போறதா தான் தப்பா பேசுவாங்க. அதனால ஊருக்குள்ள போக வேண்டாம். இது கட்டளை இல்ல, எங்களுக்கு தாயா தந்தையா ஏன் கடவுளா இருந்து இதுவரைக்கும் நீங்க தான் காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க தம்பி. இது கையில் உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி, கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க இந்த காம்பவுண்டை தாண்டி போக வேண்டாம் தம்பி, போக வேண்டாம்.